ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி நான் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்நாக்ஸ் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 5 பொட்டேட்டோ வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். சுடத்தண்ணி வந்து நல்லா கொதிச்சோடனே பொட்டேட்டோ போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. பொட்டேட்டோ வந்து 3/4 தான் பாயில் ஆயிருக்கணும். அடுத்து நம்ம வந்து இதை சிறகணும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பாயில்டாக இருந்தது அப்படின்னா கொல கொலன்னு இருக்கும், செய்கிறதுக்கு வராது. நம்ம லாஸ்ட்டாக ஆயிலில் போட்டு பாயில் பண்ண தான் போகிறோம். அதனால் அப்போ வெந்துடும். 3/4 வெந்த மாதிரி பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் சிறகுவல்ல அந்த சிறகுறதுல பொட்டேட்டோவை சிறகி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவில் மசாலாலாம் போட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிறகி வச்ச பொட்டேட்டோ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய ஆனியன் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பெப்பரை இடித்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் இருந்தால் பெப்பர் பவுடராக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். பாதி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சால்ட் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்கிறது வந்து பொட்டேட்டோ பால்ஸ்னால நம்ம உருண்டையாக வந்துட்டு பால் சைஸ்க்கு உருண்டை உருண்டையாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அதுக்கு நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ பால்ஸை இதில் நம்ம டிப் பண்ணிட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவில் வாட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கார்ன் பிரெட் க்ரௌன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து பொரிக்க போகிறோம். நான் கார்னை வந்து கிரைண்ட் பண்ணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரௌன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பிரெட் க்ரௌன்ஸ் பார்த்திங்கன்னா வீட்லேயே சும்மா தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் டோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கார்ன் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, பிரெட் க்ரௌன்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொட்டேட்டோ பால்ஸை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரௌன்ஸும் கார்னும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதில் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு பிரெட் க்ரௌன்ஸ் இல்லை அந்த கார்ன் போடாமல் கூட அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது.
கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சில்ட்ரன்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் போட்ட குக்கிங் வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க்ஸ் அங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் டெய்லி டெய்லி மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்ட். எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.